Hi students, so இன்னைக்கு நம்ம வந்து 12th physicsல third lesson உடைய study plan then அதோட study portion பார்க்க போறோம். So இன்னைக்கு வந்து நமக்கு day 23. Actually நம்ம third lessonல வந்து இன்னைக்கு அந்த last topic I mean last ஒரு 5-6 pages இருந்துச்சு, அதை முடிச்சிருக்கணும். பட் இன்னைக்கு நமக்கு சண்டேங்கிறதுனால நம்ம எப்பவுமே எல்லா சண்டேயுமே ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், சரியா? சோ அதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு நாள் அந்த தேர்ட் லெசனோட லாஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தேர்ட் லெசன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லெசனை வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ரிவைஸ் பண்ணிட்டு என்ன எழுதுவோம், டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா? சோ டெஸ்ட்க்கு வந்து க்வெஸ்சன் பேப்பர் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் சென்ட் பண்ணுவேன். சோ அதை பார்த்து நீங்க எழுதுங்க. சோ அப்ப இன்னைக்கு நமக்கு வந்து டைம் அந்த ஷெட்யூல் படி 1 hour முன்னாடி வரும். ஆக்சுவலா வந்து நமக்கு ரிவிஷன் டைம் வந்து 5 to 8 PM, பட் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் இருக்கிறதுனால 4 to 7 PM அந்த ரிவிஷன் டைம் ரிவைஸ் பண்றீங்க. ஐ மீன் தேர்ட் லெசனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். தி நெக்ஸ்ட் 7 to 8 வந்து 1 hour டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட்டுக்கான க்வெஸ்சன் பேப்பர் எதுல வந்து போடுவேன் அப்படின்னு சொன்னேன், வாட்ஸ்அப் குரூப்ல, சரியா? ஓகே, குட். சி யூனிட் 3 மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், தமிழ்ல வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு, ஹாஃப் லெசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். தென் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல் தமிழ் மீடியா சொல்லஸ் இங்கிலீஷ் மீடியா சொல்லியிருக்கேன். ரிவிஷன் டைம் வந்து பாருங்க 4 to 7 PM. டாபிக் கரெக்டா பாத்துக்கோங்க, 3.1 இருந்து 3.6 வரைக்கும். சோ பாருங்க 4 PM to 5 PM அதுல வந்து டைமை ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் 5 mark கேட்டகரி. சோ இது 5 mark கேட்டகரி, சோ இது 3 mark கேட்டகரி, சோ இது 2 mark கேட்டகரி. அடிஷனலா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், சரி? சோ 4 to 5 PM வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா 20 minutes வந்து டிவைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 20 minutes 4 to 4:20 வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன் ஒரு க்வெஸ்சன் இருக்கா தமிழ்ல, அச்சுக்கோடு, ரைட்? தென் 4:20 to 4:40 PM இக்குவட்டோரியல் லைன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆக்சியல் லைன், செகண்ட் இக்குவட்டோரியல் லைன், தமிழ்ல வந்து நடுவரை கோடு. ஃபர்ஸ்ட் லெசன் கிடையாது, தேர்ட் லெசன் இல்லையா, டியூ டு மேக்னெட்டிக் டைபோல் காந்த இருமுனை. தென் 4:40 to 5 PM வாட் இஸ் டேஞ்சன் லா, டிஸ்கஸ் இன் டீடைல். டேஞ்சன் விதி என்றால் என்ன, அதை விளக்கம் எழுது. வேற ஒண்ணும் கிடையாது, இது என்னது, வேற ஒண்ணுமே இல்லை, என்னது, டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர், டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் தமிழ்ல அதேதான், சரியா? சோ இந்த மூணு டீடைல் க்வெஸ்சன் 5 mark தான் கொடுத்துருக்கேன், நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சட்டகாந்தத்தின் மீது திருப்பு விசை. தென் 5:15 to 5:30 PM பொட்டன்சியல் எனர்ஜி ஆஃப் ஏ பார் மேக்னெட் இல்லையா, பார் மேக்னெட்டோட பொட்டன்சியல் எனர்ஜி தமிழ்ல வந்து சட்டகாந்தத்தில் என்னது, நிலை மின்னழுத்த ஆற்றல். தென் 5:30 to 5:45 PM த 15 மினிட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா அண்ட் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், கம்பேர் த ப்ராப்பர்டிஸ் கேட்பா. நீங்க பாக்ஸ் போட்டு எழுதணும் இல்லையா, டயா மேக்னட்டிக் மெட்டீரியல், பேரா மேக்னட்டிக் மெட்டீரியல், ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ். தமிழ்ல டயா பேரா மற்றும் ஃபெரோ காந்த பொருட்களுடைய பண்புகள், அதை வந்து என்ன பண்ணணும், பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதணும். The next 5:45 to 6 PM in the 15 minutes explain hysteresis curve or hysteresis loop illaya tamil la vandu kaanda thayakam adukku or varaipadam irukum so and varaipadatha vandu I mean and the curve and the loop vach enna pannunga explain pannanum sir therapy 6 PM to 6:10 PM namakku epovi break so adha mari break time kuduthirken so adha tea break mari okay neenga saapittu vandu thirupi adutha enna pannikanum padika aarambichikanum 6:10 to 6:30 PM சோ 20 minutes இருக்கு. இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் அப்படின்னு என்னது, தமிழ்ல எடுத்துக்காட்டு கணக்கியல் புக்குள்ள இருக்கக்கூடிய இல்லையா இன்சைட். சோ 3.5, 3.6, 3.9, 3.11 ஓகே. சோ இதெல்லாமே வந்து ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான், கொஞ்சம் வேகமா நீங்க சால்வ் பண்ணலாம், ஓகே? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. க்வெஸ்சன் ப்ராப்ளம் ரீட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் அதுல இருக்கிற டேட்டா இல்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத எடுத்து எழுதுங்க, டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க ஆன்சர், ரைட்? ஓகே, திருப்பி 6:30 PM to 7 PM இதெல்லாமே 2 marks தான், ஷார்ட் எழுதியிருக்கேன். வாட் இஸ் மீன் பை மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இல்லையா, காந்த தூண்டல் என்றால் என்ன. தென் டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ், கண்டிப்பா யூனிட் எழுதணும்.
தமிழ்ல வந்து என்னது காந்த பாயம் வரையறு அதன் அழகு. தென் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா இல்லையா, தமிழ்ல வந்து என்னது கூலும் தலைகீழ் இருமடி விதி அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார்ம்ல எழுதுங்க. தென் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் மீன் பை சசப்டிபிலிட்டி, காந்த ஏற்பு திறன் என்றால் என்ன. தென் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், இன்க்ளினேஷன் என்னது காந்த சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் ஐ. ஓகே, ஸோ இதை முடிச்சிட்டீங்கன்னா நம்ம அடுத்து டெஸ்ட் எழுதுவோம். எப்படின்னா வேணா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேணா இங்க பிரேக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 7:05 to 8:05 டெஸ்ட், இல்ல நீங்க 10 minutes பிரேக் எடுத்தீங்கன்னா தட்ஸ் ஒரு 7:10 to 8:10 PM வந்து என்னது டெஸ்ட். ஓகேவா, சோ அதுக்கான க்வெஸ்சன் பேப்பர் வாட்ஸ்அப்ல கொடுத்துருப்பேன். 7:10 மேல வந்து நீங்க பிரேக் எடுக்க கூடாது. சோ ப்ராப்பரா முடிங்க, முடிச்சுட்டு கரெக்ஷன் பண்ணி பாருங்க. சிலவங்க என்ன பண்றீங்க எனக்கு அனுப்புறீங்க, ஓகே நான் அதை வந்து செக் பண்ணி அதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்றேன். ஓகே, சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் படிக்க சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.